கிருபை அவரும் கண்களை மூடி இந்த மாதத்தின் முதலாம் ஞாயிறு ஆராதனைக்கு வருகை தந்திருக்கும் உங்களை யாவரையும் மற்றும் ஆன்லைனிலும் தூரதேசத்திலையும் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் உயிர்த்தெழுந்த வல்லமுள்ள இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த ஆராதனைக்கு முதல் பாடலாக போற்றி துதிப்போம் எம் தேவ தேவனே என்ற பாடலை பாடி இந்த புதிய மாதத்துக்குள்ள அவருடைய வல்லமைகளை நினைத்து அவருடைய அதிசயங்களை நினைத்து அவர் எப்படிப்பட்ட தேவன், கோர பயங்கரமான புயலிலே அடித்து கொண்டு போகுது என்ற அந்த சூழ்நிலையிலும் கர்த்தருடைய கரம் வந்து நம்மளை தாங்கி வழிநடத்துகிற ஒரு மாதமாயிருக்கிறது. இந்த மாதத்தில் கர்த்தர் சொல்கிறார், நீ ஒன்றை குறித்தும் சிந்திக்க வேண்டாம், நீ ஒன்றை குறித்து நீ பயப்பட வேண்டாம். கர்த்தர் அவருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, மரியாதை போல அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி அவரே அவருடைய நாமத்தை மயப்படுத்துங்கள். கர்த்தர் புதிய காரியத்தை இந்த புதிய மாதத்தில் செய்வாராக. கரங்களை தட்டி நாம் எல்லாரும் மயப்படுத்துவோம். தேவனே புதிய இதயமுடனே போற்றி துதிப்போமின் தேவ தேவனே புதிய இதயமுடனே நேற்றும் இன்றும் என்றும் மாற இயேசுவை நான் என்றும் பாடி துதிப்பேன். நேற்றும் இன்றும் என்றும் மாற இயேசுவை நான் என்றும் பாடி துதிப்பேன். இயேசுவின் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரே இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே, என் நேசரே இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. சாட்சியாகவே பொங்கல் என்று கட்டளையதா, பூமி
ஹல்லேலூயா நம் தேவன் நல்லவர் ஹல்லேலூயா இம்மட்டும் நம்மளை வழி நடத்தின அந்த தெய்வத்துக்கு ஒரு நிமிடம் உங்கள் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா உம்மை நாங்கள் துதிக்கிறோம் உம்மை நாங்கள் துதிக்கிறோம் நீர் நல்லவர் என்று சொல்லியுமே நாங்கள் துதிக்கிறோம் நீர் சர்வ வல்லவர் என்று சொல்லியுமே நாங்கள் துதிக்கிறோம் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று சொல்லி அந்த தெய்வத்தை ஒரு நிமிடம் அவருடைய சிலுவையை பார்த்து ஆண்டவர் உம்முடைய ரத்தத்தினால் என்னை கழுவும் ஆண்டவரே அப்பா 9 மாத காலமாக நான் செய்த தவறுகள் அறிந்தும் அறியாமல் செய்த எல்லா தவறுகளையும் குற்றங்களையும் பாவங்களையும் அக்கிரமங்களையும் நீர்தலையும் எல்லாத்தையும் மன்னித்து உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினால் என்னை கழுவி என்னை தூய்மைப்படுத்தி இந்த ஆராதனைக்கு இந்த 10வது மாதத்தில் நுழைந்து கொண்டிருந்த ஆராதனில் ஆண்டவர் நீர் மகிமைப்பட வேண்டும் நீர் பெருக வேண்டும் நான் சிறுக வேண்டும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் என்று சொல்லி ஒரு நிமிட கரங்களை தட்டி நன்றாய் அந்த சர்வ வல்லமுள்ள தேவனே சர்வ வியாபியே சகலத்தையும் செய்ய வல்லவரே ஆண்டவரே நீர் நினைத்ததை நிறைவேற்றி முடிக்கிற தெய்வம் என்று சொல்லி நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை துதியுங்கள் ஹல்லேலூயா அவருடைய நாமத்தினாலே எல்லா சாபங்களும் பாவங்களும் மரணக்கட்டுகளும் மரண சங்கிலிகளும் இடிந்து விழுவதாக ஆண்டவரே இந்த வேளையிலே ஆவியானவரே உம்முடைய வல்லமையினால் என்னை நிரப்ப வேண்டும் இந்த பாடலை பாடுகிறதான வேளையிலே ஒரு நிமிடம் உங்களை ஆராய்ந்து பாருங்க ஆவியானவருடைய வல்லமை பரிசுத்த ஆவியானவர் எங்க உண்டோ அங்க விடுதலை உண்டோ பாவத்தை குறித்தும் நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இப்பொழுது நீங்கள் இருக்கிற இடத்துல இங்கே வந்திருக்கிற இடத்துல அவருடைய வல்லமை அளவில்லாமல் ஊற்றப்பட்டு இந்த மாதம் முழுவதும் ஆவிலே கர்த்தர் களி கூர்ந்து ஆராதிக்க ஆவிலே பாட ஆவிலே வேதத்தை வாசிக்க ஆவியானுடைய வல்லமை நாங்கள் தரித்து கொண்டு சத்ருவின் நல்ல திட்டங்களை முறியடிக்க சர்வாயுத வஸ்திரங்களை அணிந்து கொண்டு அவருடைய தற்பின் வாசலை நீக்கத்தக்க ஆவியானவரே மேல் வீட்டரில் இறங்கி வந்தவர் எங்கள் நடுவில் இறங்கி வருவீராக என்று சொல்லி இந்த வேளையில் நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல ஆவியானவரே உம்மை வாஞ்சிக்கிறேன் நம்முடைய மகிமையின் பிரசன்னம் எங்கள் மீதும் எங்கள் வீடுகளிலும் ஆண்டவரே அளவில்லாமல் ஊற்றப்படட்டும் என்று சொல்லி பாடி அவரை மையப்படுத்துவோமாக வேளையிலே அல்லேலூயா மகிமை பிரச
சகல ஜாதிகளையும் அசைக்க செய்கிற ஹல்லேலூயா இந்த மகிமை ஆண்டவரே நாங்கள் இருக்கிற இடத்துல இந்த ஆலயத்தில் உம்முடைய மகிமை நிரம்ப வழியட்டும் என்று சொல்லி ஒரு நிமிடம் உங்களை தாழ்த்தி நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய வல்லமை இப்பொழுது நீங்கள் எல்லாரும் பெற்றுக்கொள்ளுங்க. ஆவியிலே மகிழ்ந்து களி கூறுங்க. உங்களை மறந்து ஆவியானவர் என்ன நிரப்பும் என்று சொல்லி கேளுங்க. தாக உள்ளவன் மேல் என் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்ன தெய்வம் இப்பொழுது இதுவரைக்கும் பெற்றுக்கொள்ளாத ஒரு அனுபவத்தை பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். தேவனுடைய அக்கினி உங்கள் மீது இறங்கி வந்து கொண்டிருக்க பெறப்பட்டது. இதே போல இப்பொழுது நீங்கள் அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் ஹல்லேலூயா ஆண்டவர் இந்த வீட்டு இந்த நேரத்தில் எல்லா சகல ஜாதிகளை அசைக்க செய்யக்கூடிய ஒரு வல்லமை உங்களுக்குள் கடந்து வந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே உமக்கு நன்றி. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான ஹல்லேலூயா வெங்கல அலங்கமாய் மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். எல்லா ஜாதிகளுக்கும் முன்பதாக உற்றோர் ஒருவருக்கும் முன்பதாக கர்த்தர் உங்களை அரணான வெங்கல அலங்கமாய் கர்த்தர் மாற்ற போகிறார். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நீ இங்கே இல்லாம என் வாழ்க்கையில் ஒன்றும் இல்லை. எனக்கு முன்பதாக உண்மை நிறுத்திருக்கிறப்பா. ஆண்டவரே என்னை தெரிந்து கொண்டவர் நீர்தான், என்னை ரட்சித்தவர் நீர்தான். தேவனுடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. அவர் வேதத்தில் எழுதின வார்த்தை திருப்பி அந்த வார்த்தையை திருத்தி எழுத்துகிற தேவன் அல்ல. உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தை அவர் நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் திருத்துகிறவர் அல்ல, சொன்னதை நிறைவேற்றுவேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் இன்று முதல் உன் துக்கத்தையும் தத்தளிப்பையும் உன் கரத்தை விட்டு நீக்க போகிறார். நீ பயப்படாதே, நீ கலங்காதே. இதுவரைக்கும் காணாத, இதுவரைக்கும் பெற்றுக்கொள்ளாத தேவனுடைய வல்லமையை பரிசுத்தாவியானவர் கொடுத்து இந்த மாதம் முழுவதும் உன்னை நடத்தி அல்லேலூயா அவர் பெரிய காரியங்களை உங்களை கொண்டு செய்ய போகிறார். நம்ம எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நீங்க இல்லாத நாளெல்லாம் ஒரு நாள் இல்லப்பா. நான் எப்பொழுதும் உங்களை எனக்கு முன்பதாக நிறுத்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த தெய்வத்தை பார்த்து அவருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். நீ
இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? எனது ஆற்றலும் இருக்கிற இடத்துல ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா, நீர் இல்லாத நாளெல்லாம் ஆண்டவரே அது ஒரு நாளாய் எங்களுக்கு இருக்காது. ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கிறபடியால் நீர் எல்லாத்தையும் பார்த்து கொள்கிற தேவனாயிருக்கிறீர். எங்களை அழைத்த தெய்வம் நீர் உண்மை உள்ளவர். மரண பரியண்டும் நான் உங்களை நடத்துவேன் என்று சொல்லியிருக்கிறப்பா. ஆண்டவரே எங்களுக்கு முன்பதாக உண்மை நிறுத்தியிருக்கிற சொல்லுங்களை சத்தத்தை உயர்த்தி, நான் ஒரு நாள் அசைக்கப்படுவதில்லை. மனிதர்கள் என்ன வெறுக்கலாம், மனிதர்கள் என்ன விட்டு தூர போகலாம், மனிதர்களுடைய வார்த்தையினால் நான் வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம், தோய்ந்து போயிருக்கலாம், கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். சகாயம் பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறவர் சகாயம் பண்ணாமல் போனான். ஆனால் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். நீயோ என்னை மகிமைப்படுத்துவா என்று சொன்னீரே ராஜா. நீர் மகிமைப்படுத்தக்க அளவில் நாங்கள் உமக்கு முன்பதாக எங்களை தாழ்த்தி உம்மை நோக்கி பார்க்கிறோம் ராஜா. நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தெய்வன் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவனை விக்னமின்றி வாசம் பண்ணி ஆபத்து காலத்தில் பயமின்றி அலலி அமைதியாயிருப்பான் என்று சொன்னீரே ராஜா. நாங்கள் பயமின்றி அமைதியாய் இருக்கத்தக்க அளவில் நீர் எங்களோடு கூட இருக்கிறீரப்பா. உமக்கு செவி கொடுக்கிற நாங்கள் ஒரு நாள் வெக்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லுகிற தேவ பிள்ளைகள், நீங்கள் இருக்கிற இடத்துல நல்ல கரங்களை தட்டி ஆவியில் நிறைந்து அந்நிய பாஷை அடையாளத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருங்க, மகிமைப்படுத்தி கொண்டே இருங்க. ஹல்லேலூயா. மெழுகு அக்கினிக்கு முன்பதாக உருகுவது போல துன்மார்கன் உங்களுக்கு முன்பதாக ஹல்லேலூயா அவன் சங்கரிக்கப்படுவான், அவன் வெட்கப்பட்டு ஓடி போவான். இன்னும் நீ அழுது கொண்டீராய். கர்த்தர் உன் நடுவில் அவனுடைய வெளிச்சமாய் இருந்து
Oh
இனிமையும் வேறுமையுமான என் வாழ்வில் துணையாய் வந்தீரையா. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடர்ந்திடுமே. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடர்ந்திடுமே. எண்ணி எண்ணி நான் பாடுவேன், ஒவ்வொன்றாய் சொல்லி பாடுவேன். எண்ணி எண்ணி நான் பாடுவேன், ஒவ்வொன்றாய் சொல்லி பாடுவேன், ஒவ்வொன்றாய் சொல்லி பாடுவேன். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கப்பா, நீர் 9 மாதமாக செய்த எல்லா காரியங்களையும் ஆண்டவரே நினைத்து உம்மை நான் மகிமைப்படுத்துகிறேன் என்று சொல்லி அந்த தெய்வத்தை எல்லாரும் மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் மகத்துவமானவர். தம்முடைய சத்தத்தை கேட்க பண்ணி தம்முடைய புயபலத்தின் வல்லமையை காண பண்ணுகிற தேவன் அவர். நம் நடுவில் இறங்கி வந்து கொண்டிருக்கிறார். அவர் நம் நடுவில் இறங்கி வந்திருக்கிறார். அவர் பெரிய காரியங்கள் இந்த வேலை செய்ய போகிறார். ஆனாலும் என் நாமத்துக்கு பயப்படுகிற உங்கள் மீது நீதியின் சூரியன் உதைப்பான் என்று சொல்லுகிறார். அந்த வல்லமை இப்பொழுது நீங்கள் பெற்றுக்கொடுங்க. அவருடைய நாமத்துக்கு பயப்படுகிற உங்கள் மீது தேவனுடைய வல்லம் இறங்கி வருகிறது. எல்லா பயங்களும் உங்களை விட்டு போகிறது. எல்லா விதமான திகில்களும் உங்களை விட்டு போகிறது. கர்த்தருடைய வல்லமை உங்களை நினைத்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். சேட்டின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே போய் கொடுத்த கன்றுகளை போல அல்லேலூயா வளர்வீர்கள் என்று சொன்ன அந்த தேவனுடைய வல்லமை இப்பொழுது இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி, உம்முடைய நாமத்துக்கு நான் பயப்படுகிறேன். ஆண்டவரே உம்முடைய வெளிச்சத்தை நான் ஆண்டவரே பெற்றுக்கொள்ளுகிறேன். ஆண்டவரே உம்முடைய சேட்டின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் என்று சொன்னீரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய ஆரோக்கியத்தினால் எங்களை நிரப்பும். ஆண்டவரே ஆண்டவரே எங்களை நிரப்பும், எங்களை நிரப்பும். ஆண்டவரே இது வரைக்கும் பெற்றுக்கொள்ளாத சுக பலன் ஆரோக்கியத்தை எங்களுக்கு தாரும். எங்களை சுற்றியும் எங்கள் சபையை சுற்றியும் தலைமை போதகர் மனைவி பிள்ளைகளை சுற்றியும் உடன் ஊழியக்காரர்களை சுற்றியும் சபையில் இருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளை சுற்றியும் நீர் வேலெடுத்து பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமை நாங்கள் துதிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே எங்களை கரம் பிடித்து நடத்தும். பொல்லாத உன்னுடைய கைக்கு எங்களை தப்புவியும். எங்கள் போக்கி வருத்தி என்று முதல் ஆசீர்வதியும். எல்லா விதமான நாச மோசங்களுக்கும் ஆபத்து விபத்துகளுக்கும் துர்மரணங்களுக்கும் துர்செய்திகளுக்கும் சத்துருடைய எல்லா விதமான கிரியைகளுக்கும் எங்களை தப்புவியும். எங்களுக்கு முன்பதாக உண்மை நிறுத்தி பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
இப்பொழுதும் தலைமை போதகர் அவர்கள் செய்தியை கொண்டு வருவார்கள். இருக்கிற இடத்துல பயபக்தியோடு தேவ செய்தியை கேட்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. இந்த நாளிலேயும் சமூகத்திலே தேவனுடைய வார்த்தையை கொடுப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த நாட்களெல்லாம் கர்த்தர் நம்மை கண்மணி போல பாதுகாத்தார். இன்றைக்கும் நீடித்த வாழ்வு, நித்திய வாழ்வு என்கிற தலைப்பிலே உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். நீடித்த வாழ்வையும் நித்தியமான வாழ்வையும் கொடுப்பது எது என்பதை பற்றி வேதம் நமக்கு சொல்கிறது. யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் நான் வாசிக்கிற சமயத்தில், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 23 25-26 வரையிலும் உள்ள வசனங்களை நான் வாசிக்கிற சமயத்தில், அங்கே நாம் என்ன வாசிக்கிறோம்? உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள், அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன், கற்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை, உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய ஆயுசு நாட்களை பூரணப்படுத்த வேண்டும் என்றால் செய்ய வேண்டிய காரியம் என்ன? கர்த்தரை நாம் சேவிக்க வேண்டும். ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துகிறது மாத்திரமல்ல, இங்கே ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துகிறதை பற்றி பார்த்தோம். அதே வேளையில் சங்கீதங்களின் புஸ்தகம் 23:6 எடுத்து வாசித்து பாருங்கள். அங்கே என்ன சொல்லியிருக்கிறது? நீடித்த நாட்களாய் நித்திய வீட்டிலே நிலைத்திருப்பேன் என்று சொல்லி தாவீது சொல்கிறதை பார்க்கிறோம். நீடித்த நாட்களாய் நித்திய வீட்டிலே நிலைத்திருப்பேன் என்று தாவீது சொல்கிறான். ஆகவே ரெண்டு விதமான ஒரு அனுபவத்தை இங்கே நம்ம பார்க்குறோம். ஒன்று என்ன? நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை என்ன வாழ்க்கை? ஆயுசு நாட்களை கர்த்தர் என்ன செய்வாராம்? பூரணப்படுத்துவார். ஆயுசு நாட்கள் பூரணப்படுத்துதல் என்றால் அர்த்தம் என்ன? நீங்கள் அதை பற்றி குறித்து சங்கீதங்களின் புஸ்தகத்திலே வாசிக்க முடியும். 90 சொல்லப்பட்டிருக்கிறது. மோசே ஜெபிக்கும் பொழுது அவனுடைய அந்த ஜெபத்தை பற்றி படிக்கிறோமே, அங்கே நாம் என்ன படிக்கிறோம்? எங்கள் ஆயுசு நாட்கள் 70 பலத்தின் மிகுதியினால் 80 அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே என்று சொல்லியிருக்கிறது. ஆகவே மோசே மூலம் இதை நாம் பார்க்கிறோம். எத்தனை வருடங்கள்? 70 பலத்தின் மிகுதியினாலே 80 என்று சொல்லியிருக்கிறது. அப்படி என்றால் இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு மோசே அந்த காலத்தில் 70 ஆயுசு நாட்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது. அது 70 அது 70 அது 80 இருந்தாலும் பலத்தின் மிகுதியினால் என்று சொன்னால் அர்த்தம் என்ன? நாம் சரியாக நம்முடைய சரீரத்தை பேணி காப்போம் என்றால், உண்ண வேண்டிய நேரத்தில் உண்ண வேண்டும், உறங்க வேண்டிய நேரத்தில் உறங்க வேண்டும். அப்படி நாம் சரீரத்தை இல்லை நாம் இன்னும் எப்படியெல்லாம் பேணி காக்க வேண்டுமோ அப்படி பேணி காக்க வேண்டும். நல்ல உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். நல்ல உணவுகள் என்று சொன்னால், ஒருவேளை உங்களுக்கு நல்ல உணவு என்பது கொழுப்பு நிறைந்த உணவு அல்ல. நல்ல உணவு என்பது ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கறதான எந்த உணவாக இருந்தாலும் சரி, அந்த உணவை ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிடுங்கள். அது நல்ல உணவு. வேதம் சொல்ல மனுஷன் 24 மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்று சொன்னார். ஆகவே சாத்தான் சொன்னான் 24 என்று சொல்லி இந்த கல்லுகளை என்ன செய்யும்? அப்பங்களாக்கும்படி சொல்லும் என்று சொன்னான். ஆனால் இயேசு என்ன செய்யவில்லை? அப்பங்களாக்கவில்லை. மனுஷன் 24 மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லிவிட்டார். பிசாசு மனிதரை இந்த உலகத்தினுடைய சாப்பாட்டு மேலே உணவை விரும்புகிற உணவு பிரியர்களாக, உணவுக்காக உழைக்கிறவர்களாக, அதாவது மனுஷனுடைய அந்த நோக்கத்தை, மனிதனுடைய
அந்த லட்சியத்தை மாற்றி விடுகிறவன் தான் பிசாசு. என்ன செய்கிறான், சாப்பாடு என்கிற அந்த விதமான நோக்கத்துக்குள்ளே வழி நடத்தி விடுகிறான். கர்த்தர் வந்து மனுஷனை அவிதமாக தேவன் என்ன செய்யவில்லை, சாப்பிடுவதற்காக படைக்கவில்லை. மிருகங்களைப் போல சாப்பிடுவதற்காக படைக்கவில்லை. மிருகங்கள் இங்கே வேலை என்ன, சாப்பிட வேண்டும், தூங்க வேண்டும், அதுதான் மிருகங்களுடைய வேலை. இன்னும் சில மிருகங்கள் என்ன செய்யும், சாப்பிடும், உழைக்கும், மனுஷனுக்காக மனுஷனை உழைக்க வைக்கிறபடினாலே. இந்த ரெண்டும் தான் மிருகங்கள் செய்யும். மிருகத்துக்கும் மனுஷனுக்கும் இன்றைக்கு வித்தியாசம் இல்லை. அநேக மனுஷர்களை பாருங்கள், சாப்பிடுவார்கள், தூங்குவார்கள், சாப்பிடுவார்கள், தூங்குவார்கள். இல்லை என்றால் சாப்பிடுவார்கள், இந்த உலகத்தில் சில என்டர்டெயின்மெண்ட் போன்ற காரியங்கள், சினிமா பார்க்குறதும் தூங்குறதும் சாப்பிடுவதும், இது மாத்திரம்தான் அவருடைய வாழ்க்கையில் பிரதானமாக இருக்கிறதை இங்கே பார்க்க முடியும். சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கி பாருங்கள், சீக்கிரம் மனுஷன் செத்து போயிடுவான், சீக்கிரமாக மனுஷன் செத்து போவான். ஆனால் அப்படினாலே நம்ம சாப்பாடு அப்புறம் தூக்கம் ரெண்டையுமே நாம் வைத்திருந்தோம் என்றால் நம்ம ரெண்டுமே நமக்கு அதுதான் பிரதானமாக இருக்கிறது, தான் நமக்கு சுகமாக இருக்கிறது என்று சொல்லி ஒரு மனுஷன் சாப்பிடுவதும் தூங்குவதுமாக இருந்தால், கட்டுப்பாடு இல்லாமல் சாப்பிட்ற மனுஷன், கட்டுப்பாடு இல்லாமல் ஒரு மனுஷன் சாப்பிடுவான் என்றால் அவன் சீக்கிரமாய் அவன் நோய் பிடித்து செத்து போவான். ஆகையினாலே மனுஷன் மிருகத்தைப் போல வாழக்கூடாது. மனுஷன் என்ன செய்ய வேண்டும், அவன் உழைக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு உழைப்பை உழைக்கும்படியாய் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். சரி, இந்த உழைப்பு என்பது எப்பொழுது ஆரம்பித்தது, மனுஷன் பாவம் செய்ததுனால அவனுக்கு அந்த சாபம் என்று நினைக்கிறீர்களா? இல்லை, தேவன் மனுஷனுக்கு உணவை ஏற்படுத்தி கொடுத்து நீ புசிக்க வேண்டும் என்றார். புசிக்க வேண்டும் என்று சொல்லி கொடுக்கும் பொழுது எதை புசிக்க வேண்டும் என்று சொன்னார், எதை புசிக்க வேண்டுமோ அதை புசிக்க வேண்டும், எதை புசிக்க வேண்டும், நன் அமை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை என்ன செய்யாதிருப்பாய், புசியாதிருப்பாயாக. மற்ற எல்லா விருட்சத்தின் கனி என்ன செய்யலாம், நீ புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை மாத்திரம் புசிக்கக்கூடாது என்று கட்டளை கொடுத்தார். ஆனால் மனுஷனும் என்ன செய்கிறான், மனுஷன் என்ன செய்தான், அவன் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்கும்படி சாத்தானால் வஞ்சிக்கப்பட்டான். பிசாசவிதமாகத்தான் என்ன செய்வான், எதை புசிக்கக்கூடாதோ எதை குடிக்கக்கூடாதோ அதை தான் மனுஷனுக்கு என்ன செய்கிறான், தூண்டுகிறான். இன்றைக்கி நிறைய பிசாசினுடைய அதாவது இந்த கெடுதலான உணவுகள் இருக்கிறது, கெடுதலான பானங்கள் இருக்கிறது. அதாவது கெடுதலான பானங்கள் என்பது சாராயம் மட்டுமல்ல, அது அல்லாமலே அநேக கெடுதலான பானங்களையும் கெடுதலான உணவுகளையும் மனுஷர்கள் உண்ணுகிற சாப்பிடுகிற பழக்கம் உள்ள மக்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பழக்கம் இருக்கிறபடினாலே ஜனங்கள் அவர்கள் சீக்கிரமாக பல வியாதிகள் கடுமையாகிறார்கள், அநேக வியாதிப்பட்டு சீக்கிரமாக மரித்து போகிறத பார்க்குறோம். அதனால் சாப்பாடு எங்கிறதும் பிசாசு அவன் ஃபோக்கஸ் பண்ணுவான். பிசாசுக்கு வந்து அப்பம் முதல்ல ஏதேன் தோட்டத்தில் பாருங்கள், அங்கேயும் அவனை அப்படித்தான் பிசாசு கெடுத்தான். ஏவாளும் அதன் பின்பு ஆதாமும் அந்த மரத்தின் கனியை புசித்தார்கள். இன்றைக்கும் பாருங்கள், புசிப்போம், குடிப்போம், நாளைக்கு சாவோம் என்கிற ஒரு நிலையில் தான் மனுஷன் போய் கொண்டிருக்கிறான், ஓடிக்கொண்டிருக்கிறான். பரலோகத்தை சிந்திக்கவே விடமாட்டான், ஜெபத்தை பற்றி சிந்திக்கவே விடமாட்டான், வேதாகமத்தை எடுத்து வாசிக்க வேண்டும் என்கிற அந்த ஆசை வரவே வராது. ஆனால் ஒரு நாள் எத்தனை முறை சாப்பிட்றோம், 3 முறை மினிமம். ஆனால் எலியாவை குறித்து பாருங்கள், எலியாவை கர்த்தர் போஷிக்கும் போது காலையிலும் மாலையிலும் காகத்துக்கு கட்டளை கொடுத்தார். 2 நேரம் மாத்திரம் காகம் வந்து என்ன செய்தது, எலியாவை போஷித்தது என்று சொல்லியிருக்கிறது. நான் யோசித்து பார்த்தேன், அப்போ சாப்பாடு 3 வேளை சாப்பிடணுமா, 2 தரமா? 3 வேளை ஒரு வேளை சாப்பிடுகிறதாக இருந்தாலும் 2 வேளை ஆண்டவர் ஆகாரத்தை கொடுத்தார், 1 நேரம் உபவாசிக்க வைத்தார். அப்படித்தான் நான் எடுத்துக்கொள்கிறேன். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் சாப்பாடு மாத்திரமல்ல நம்முடைய வாழ்வுக்கு உரியது.
நம்முடைய சரீரம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றாலும் சாப்பாட்டில் ஒரு கட்டுப்பாடு இருக்க வேண்டும். நம்முடைய ஆத்மாவிலே நமக்கு ஜீவன் இருக்க வேண்டும் என்றாலும், அல்லாவிட்டால் ஆத்மாவிலே நாம் உயிருள்ளவளாக இருக்க வேண்டும் என்றாலும் சாப்பாட்டில் ஒரு கட்டுப்பாடு இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகையினால நாம் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் என்ன செய்வோம்? பிழைப்போம், புசிப்போம், குடிப்போம், நாளைக்கு சாவோம் என்று இன்றைக்கு மனுஷன் கட்டுப்பாடில்லாதவனாக ஜீவித்து கொண்டிருக்கிறான், புசிப்பதிலும் குடிப்பதிலும். அது அவனுடைய இம்மைக்குரிய ஆயுசு நாட்களையும் அழித்து போடக்கூடியதாக இருக்கிறது, மறுமையின் வாழ்வையும் அவனுக்கு எடுத்து போடக்கூடியதாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் வாசித்து பாருங்கள். பழைய ஏற்பாட்டிலே ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் வாசிக்கிறதான சமயத்தில் 120 வருஷம் என்று 6 அதிகாரத்தில் தேவன் அவனுடைய ஆயுசு நாட்களை குறைத்து போட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். மனுஷன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். ஏன் 120 வருஷமாக அவன் குறைத்தார்? மேலே வாசிக்கும் பொழுது, மனுஷர் பூமியின் மேல் பெருக துவக்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்தபோது தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது கர்த்தர் என் ஆவி என்றைக்கும் மனுஷனோடே போராடுவதில்லை, அவன் மாம்சந்தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார் என்று சொல்லியிருக்கிறார். மனுஷன் பாவம் செய்தது நிமித்தமாக, மனிதனுடைய அக்கிரமத்து நிமித்தமாக, என்ன அக்கிரமம் என்ன பாவம், தேவ மனுஷர் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவள் என்று கண்டு என்றால், இங்கே நம்ம வாசிக்கிற இந்த பாவத்தில் காமம், காமவிகாரம் போன்ற இப்படிப்பட்டதான முறைகேடான ஒரு காரியம், தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை திருமணம் பண்ணுவது, விவாகம் பண்ணுவது என்பதனுடைய ஒரு இன்னொரு விளக்கமான காரியம் என்று சொல்ல, முறைகேடான விவாகம், முறைகேடான பாலியல் காரியங்கள் என்பதைத்தான் இங்கே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே மனுஷனுடைய பாவம், முறைகேடான காரியங்கள், ஒழுங்கற்ற ஜீவியம், ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீ ஒழுங்கற்று போவாய் என்றால், உலக பிரகாரமாக நீ செயல்படுற காரியத்தில் நீ ஒழுங்கற்று நடப்பாய் என்றால், நேரத்தில் ஒழுங்கு கடைபிடிக்க வேண்டும். யாரை கல்யாணம் பண்ணணும், எப்படி கல்யாணம் பண்ணணும், எப்போ சாப்பிடணும், எப்போ தூங்க வேண்டும், எப்போது எழும்ப வேண்டும், இப்படி ஒவ்வொன்றுக்கும் கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் ஒரு பிரமாணம் வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் நீ நீடித்து வாழ வேண்டும் என்றால், சுகமாக வாழ வேண்டும் என்றால், ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்றால், அதே போல் நித்தியத்தையும் சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்றால், தேவன் வைத்திருக்கிற பிரமாணங்களின்படி, கட்டுப்பாடுகளின்படி உன் வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். அப்படி அமைத்து கொள்ளும் பொழுதுதான் உனக்கு நீடித்த வாழ்வும் கிடைக்கும், அது மாத்திரம் நித்தியமான வாழ்வும் கிடைக்கும். நீடித்த வாழ்வு மட்டுமல்ல, அது ஆரோக்கியமான வாழ்வாக இந்த உலகத்தில் இருக்கும். அப்படினால் என்ன செய்ய வேண்டும்? நீ கர்த்தருடைய பிரமாணங்களின்படி ஜீவிக்க உன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த 6 அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினதென்றும், அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு, தாம் மனுஷனை பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. ஆண்டவரை விசனப்படுத்துகிற காரியங்களில் நீ ஒரு மனுஷன் செய்வான் என்றால், பொல்லாத காரியங்களில் ஒரு மனுஷன் செய்வான் என்றால், அவனை கர்த்தர் உயிரோடு வைக்க மாட்டார். இந்த உலகத்தில் அவனை உயிரோடு வைக்காமல் அவனை அழிக்கிறது மாத்திரமல்ல, அவனுக்கு நித்தியமான பரலோக வாழ்வும் கிடைக்கிறதில்லை. ஆகினாலே அவனுடைய இருதயத்துக்கு விசனம் உண்டாக்கக்கூடிய எந்த செயலையும் நாம் செய்யாதபடிக்கு நாம் கவனமாக இருக்க வேண்டும். அவன் இருதயத்தின் நினைவுகளெல்லாம், நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாது என்று கர்த்தர் கண்டார். உன் இருதயத்தின் நினைவுகள் இவைகளை அறிகிறவர் கர்த்தர். நீ நினைக்கலாம் என் நினைவு யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கலாம், ஆனால் உன் இருதயத்தின் நினைவை அறிகிற கர்த்தர் ஒருவர் உண்டு, அவர்தான் ஜீவனுள்ள தெய்வம். நீ என்ன நினைக்கிறாய் என்று அவர் அறிந்திருக்கிறார்.
நீ செய்கிற அந்த இரகசியமான திட்டங்கள் இருக்கிறது, வஞ்சகமான காரியங்கள், சூழ்ச்சியான காரியங்கள், பிறருக்கு விரோதமாய் நினைத்திருக்கிற காரியங்கள், அந்த கசப்பாய் இருதயத்தை வைத்திருக்க அந்த கசப்பான காரியங்கள், இச்சையான அந்த எண்ணங்கள், இதெல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்து அதற்கும் அதையும் கர்த்தர் உன் எண்ணங்களையும் அவர் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். அதைத்தான் பிரசங்கியின் புஸ்தகத்தில் படிக்கிறோம். பிரசங்கியின் புஸ்தகத்தில் என்ன வாசிக்கிறோம் வாசித்து பாருங்கள். பிரசங்கியின் புஸ்தகத்தில் 11 படிக்கிறோம். வாலிபனே, உன் இளமையில் சந்தோஷப்படு. உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்ற நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. நீ உன் இருதயத்திலிருந்த சஞ்சலத்தையும் உன் மாம்சத்திலிருந்து தீங்கையும் நீக்கிப்போடு. இளவயதும் வாலிபமும் மாயையே என்று சொல்லியிருக்கிறது. உன் வாலிப நாட்கள் உன்னை சந்தோஷப்படுத்தட்டும். உன் இளமையின் காரியங்களில் நீ சந்தோஷப்படு. ஆனால் அவர் எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்வார்? நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி உன் சிந்தனைகள், உன் செயல்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். ஆகையினாலே நீடித்த வாழ்வு வேண்டுமா? நிலையான வாழ்வு வேண்டுமா? ஆரோக்கியமான வாழ்வு வேண்டுமா? நித்தியமான வாழ்வு வேண்டுமா? என்ன செய்ய வேண்டும்? நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் அவருடைய பிள்ளைகளாக ஜீவிக்க வேண்டும். அவருடைய வார்த்தைகளை நாம் அதிகமாக வாசித்து தியானித்து ஜெபித்து இந்த உலகத்தில் ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை வாழ நம்மை ஒப்புக் கொடுப்போம் என்றால் நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? நீடித்த வாழ்வை அவர் கொடுக்கிறவராக இருக்கார். நீடித்த நாட்களாய் நித்திய வீட்டை என்ன செய்வேன்? நிலைத்திருப்பேன் என்று தாவீது சொல்லுகிறதை பார்க்கிறோம். மனிதனுடைய வாழ்க்கையிலே அவன் ஆவியானவர் எப்பொழுது துக்கப்படுத்துகிறான், கர்த்தரை எப்பொழுது துக்கப்படுத்துகிறான் என்பதை குறித்து எபேசிய நிருபத்திலே வாசித்து பாருங்கள். எபேசிய நிருபத்திலே வாசிக்கும் பொழுது அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லியிருக்கிறது. எப்படி ஒரு மனுஷன் துக்கப்படுத்த முடியும்? 25 படிக்கிறோம். அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களாக இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். பொய் பேசுதல் கர்த்தருக்கு அது விசனமானது. ஆகவே பொய் பேசினால் உன் வாழ்க்கையில் பொய் பேசுவதும் கூட பொய் பேசுகிறவனாகவே இருப்பா என்றால் அது உன் வாழ்வை அழித்து போடும். ஆகவே பொய்யை களைந்து மெய்யை பேச வேண்டும். நீ நினைக்கலாம் பொய் பேசினாலும் ஆண்டவர் ஒன்றும் செய்ய மாட்டான்ட்டு. இல்லை, நீ பொய் பேசுகிறவனாக இருப்பா என்றால் கர்த்தர் உன்னை அழிப்பார். உன் ஆயுசு நாட்கள் குறையும். பொய் பேசுவோடைய வாய் அடைக்கப்படும். பொய் பேசுகிற பரலோகத்துக்கு செல்ல முடியாது. பொய்யர்கள் அனைவரும் அக்கினியும் கந்தம் என்ற கடலிலே பங்கடைவார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடையினாலே பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். 26 என்ன சொல்கிறது? நீங்கள் கோபம் கொண்டாலும் என்ன செய்யாதிருங்கள், பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது. உள்ளுக்குள்ளால் உங்கள் வைராக்கியத்தை வைத்து கொண்டிருப்பது. ஒரு மனுஷன் வைராக்கியத்தை வைத்து கொண்டிருக்கிறான் என்றால் சீக்கிரம் உடைய ஆயுசு குறைந்து போகும். உன் ஆயுசு குறைகிறதுக்கு காரணம் என்ன? உனக்குள்ளே இருக்கிற அந்த கசப்பு, வைராக்கியம். வைராக்கியத்தை உள்ளத்துக்குள்ளே வைத்திருக்கக்கூடாது. சீக்கிரம் யார்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமோ போய் மன்னிப்பு கேட்கணும். அப்படி மன்னிப்பு கேட்டு மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். அவர் மன்னிக்கிறார்களோ இல்லையோ, நீ மன்னிப்பு கேட்டு உன் உள்ளத்துக்குள்ளாலே கசப்பு வைக்காமல் வைராக்கியம் வைக்காமல் இருக்கும் பொழுது உயின் ஆயுசு நாட்களை கத்து பெருக பண்ணுவார். அது மாத்திரமல்ல, கத்தர் அப்படி ஆவியானவர் உண்மையில் பிரியமாக இருப்பார், சந்தோஷப்படுவார். உனக்கு நித்தியமான வாழ்வையும் கர்த்தர் நித்திய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்கும்படி கர்த்தர் பரலோகத்தில் கொண்டு போய் உன்னை சேர்ப்பார். அது மட்டுமல்ல, 27 என்ன சொல்கிறது? பிசாசுக்கு என்ன செய்யாதிருங்கள், இடம் கொடாமலும் இருங்கள் என்று பார்க்கிறோம். பிசாசுக்கு என்ன செய்யக்கூடாதா? இடம் கொடுக்கக்கூடாது. அநேகர் பிசாசுக்கு என்ன செஞ்சிடுறோம்? இடம் கொடுத்துட்றோம். அப்போ பிசாசுக்கு நாம் இடம் கொடாமல் இருக்க வேண்டும்.
பொய் சொல்வது பிசாசுக்கு இடம் கொடுப்பது. கோபம் செய்யும்படியாக பிசாசு தூண்டுவான், பொய் சொல்லும்படியாக பிசாசு தூண்டுவான். இன்னும் பல காரியங்கள் கீழே சொல்லப்பட்டு எல்லாவற்றையும் பிசாசு தான் தூண்டுவான். அப்போ பிசாசுக்கு நாம் என்ன செய்யக்கூடாது? இடம் கொடாமல் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள் என்று சொல்லியிருக்கிறது. ஆமாம், ஏவாளை பாருங்கள். ஏவாள் அன்றைக்கு இடம் கொடுக்காமல் இருந்திருந்தால் அவர்கள் சாவாமலே இருந்திருப்பார்கள். சாவாமை உள்ளவளாய் படைக்கப்பட்டார்கள். தேவனைப் போல அவர்கள் நித்தியமாய் வாழ்வதற்காக படைக்கப்பட்டார்கள். உலகத்தில் இந்த கஷ்டம், கவலை, வியாதி, கொரோனா ஒன்று வந்திருக்காது. இந்த துன்பம், தொல்லை ஒன்று வந்திருக்காது. கடின உழைப்பு எல்லாம் இப்போ நம்ம செய்கிறது போல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரவனை நல்ல ஆசீர்வாதமாக அந்த ஏதேன் தோட்டத்தில் வைத்திருந்தார். ஆனால் பிசாசுக்கு இடம் கொடுத்தார்கள், சாத்தானுக்கு இடம் கொடுத்தார்கள். பிசாசு வந்து என்ன செய்வான்? அவன் இடம் கொடுக்கறதுக்கு நம்ம இடம் கொடுத்தா தான் அவன் வருவான். ஏதேன் தோட்டத்தில் வந்து என்ன செய்தான்? அவன் தந்திரமாக வந்தான். சாத்தானை போல் வரமாட்டான். சாத்தான்கிற வேஷத்தில் வந்தால் நமக்கு தெரியும், நம்ம எச்சரிப்பாக இருப்போம். ஆனால் அவன் சாத்தான்கிற தோட்டத்தில் வராமல் வேறு விதமாய் வருவான். அங்கே சர்ப்பத்தின் வடிவத்தில் வந்தான் என்று சொல்லியிருக்கிறார். நான் இப்படி விசுவாசிக்கிறேன். என்னவென்றால், அன்றைக்கு சர்ப்பம், இன்றைக்கு சர்ப்பம் என்பது நம்ம பார்ப்பதற்கு பயத்துக்குரியதாக இருக்கிறது. சர்ப்பத்தை சாதாரணமாக நாம் யாரும் என்ன செய்ய மாட்டோம், அதை வீட்டில் வளர்க்க விரும்ப மாட்டோம். அது ஒரு ஒரு பெற்றாக நம்ம வளர்க்க முடியாது, வளர்க்கக்கூடியதாக பொதுவாக யாரும் விரும்ப மாட்டோம். ஆனால் அன்றைக்கு சர்ப்பம் மிக அழகான ஒரு வடிவத்தை இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன். பார்க்கிறதுக்கு அழகாக இருந்திருக்கும். பிசாசும் அப்படித்தான் இருந்தான். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் இசைக்கியல் எல்லாம் நீங்கள் படிக்கிறோம். நம்ம என்ன படிக்கிறோம்? அவன் அழகாக இருந்தான், மிகவும் அழகாக இருந்தான் என்பதை பற்றி அவனை குறித்து வேதம் என்ன செய்கிறது, நமக்கு சொல்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 14 பிசாசை பற்றி பார்க்கிறோம், சாத்தானை பற்றி பார்க்கிறோம். உன் ஆடம்பரமும் ஆடம்பரமாக இருந்தான் என்பதாய் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, 9 14-15 வரையிலையும், அடுத்த 16 கூட அதை பற்றி தான் பார்க்குறோம். இன்னும் 17 கூட இருக்கிறது. அதே போல் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 28 அவனை குறித்து பார்க்குறோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 28 வாசிக்கும் பொழுது 12 கடைசி பகுதியில் பாருங்கள். நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன். ஹி வாஸ் வெரி பியூட்டிஃபுல், வெரி ஹேண்ட்ஸம். ஆண் என்று சொன்னால் ஆண் ரூபத்தில், ஐயா பெண் ரூபமா பிசாசு தெரியாது, தெய்வ தூதர்கள். அங்கே அவன் பூரண அழகுள்ளவனாக இருந்தார், பூரண அழகுள்ளவன். ஆகவே சாத்தான் அங்கே சர்ப்பத்தின் வடிவத்தில் வந்தான் என்றால் அழகில்லாமல் வந்திருக்க மாட்டான். அழகான ஒரு ஒரு சிருஷ்டிப்பெண் தோற்றத்தில் வந்தான். சினிமா எப்படி ரொம்ப அழகாகத்தான் இருக்கிறது, சினிமா நடிகைகள் எப்படி இருக்கிறார்கள், மிகவும் அழகாகத்தான் இருக்கிறார்கள். இல்லை என்று சொன்னால் யார் சினிமா பார்ப்பார்கள்? இந்த சினிமா நடிகைகள் அவருடைய உடை கவர்ச்சிகரமாக இருக்கிறதுனால தானே சினிமா பார்க்கிறார்கள். ஆகவே பிசாசு அப்படித்தான் வருவான், சாத்தான் அப்படித்தான் வருவான். சாத்தான் அப்படி வந்து அவன் ஏவாளை வஞ்சித்தான். அழகான தோற்றத்தோடு கூட வந்து அவளிடத்தில் பேசுகிறான். என்ன பேசுகிறான்? வேதாகமத்தில் அதை குறித்து நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அதெல்லாம் இப்பொழுது பார்ப்பதற்கு நமக்கு நேரம் இல்லை. எப்படி வந்தான் என்பதை, வருகிறான் என்பதை தெரிந்து கொள்ள, பிசாசுக்கு நாம் என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்கக்கூடாது. அவன் தந்திரம் உள்ளதாக இருந்தபடினாலே நமக்கு இந்த உலகத்தின் பாவங்கள் மிகவும் வஞ்சிக்கக்கூடியதாக இருக்கும், நம்ம ஏமாற்றுகிறதாக இருக்கும். தந்திரமாய் பிசாசு செயல்படுவான். அப்படி பிசாசு தோட்டத்துக்குள்ளே நுழைந்து
தேவன் சொன்னது உண்டோ என்று கேட்டது என்றெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆகவே பிசாசுக்கு நாம் என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்கவே கூடாது. வீட்டில் இடம் கொடுக்கக்கூடாது, நம்முடைய மனதுக்குள்ளே நாம் இடம் கொடுக்கக்கூடாது. மனதுக்குள்ளே ஒரு எண்ணத்திலே நாம் எண்ணத்துக்கு இடம் கொடுத்து விட்டோம் என்றால் அதன் பின்பு பிசாசு என்ன செய்வான்? நம்முடைய உள்ளத்தை ஆட்கொள்ளுவான். ஆகவே ஒரு எண்ணத்தை முதலாவது எண்ணத்தில் தான் வருவான். எண்ணம் தான் நமக்குள்ளே வரும். அந்த எண்ணத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும். அந்த விதமாய் நம்முடைய எண்ணத்தின் மூலமாய் உள்ளே நுழைகிற பிசாசு, உணர்ச்சியின் மூலமாய் உள்ளே பிரவேசிக்கிற பிசாசு, ஏதாவது ஒரு நபர் மூலமாக வஞ்சகமாக தந்திரமாக நமக்குள்ளே பிரவேசிப்பான். வீட்டுக்குள்ளே உங்கள் குடும்பத்தின் சமாதானத்தை கெடுக்கும்படியாய் பிரவேசிப்பான். சபைக்குள்ளே வஞ்சகமாய் பிரவேசிப்பான் சாத்தான், தந்திரமாய் பிரவேசிப்பான். அப்படி பிரவேசிக்கிற அந்த சாத்தானை இன்னும் கண்டு கொள்ள வேண்டும். உங்களை தந்திரமாக உங்கள் தொலைபேசியின் மூலமாக பேசுவான், டெக்ஸ்ட் மெசேஜ் மூலமாக பேசுவான், வாட்ஸ்அப் மூலமாக பேசுவான், என்னை குறித்து பேசுவான், உங்களை மற்றவர்களை குறித்து உங்களிடத்தில் பேசுவான். அப்படி தீமையாய் ஒருவரை குறித்து பேசுகிறானா? அது பிசாசு என்று நாம் இடம் கண்டு கொள்ள வேண்டும். தீமையாக போதகரை குறித்து பேசுவான், சபையை குறித்து பேசுவான், சொல்லப்போனால் கர்த்தரை குறித்துமே தீமையாய் பேசுவான். தேவனை நீங்கள் அவிசுவாசம் கொள்ளும்படியாக, தேவன் மேல் வைத்திருக்கிற பயத்தையும் பக்தியும் கெடுக்கும்படியாக பிசாசு அவன் தந்திரமாக பேசுவான், ஞானமாய் பேசுவான். வேதத்தில் இப்படி சொன்னதுண்டோ? அப்படியெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்று கட்டாயமில்லை, அவசியமில்லை. அதனுடைய அர்த்தம் என்பது வேறு, ஆவிக்குரிய பிரகாரமானது. இப்படியெல்லாம் ஞானஸ்நானத்தை பற்றி தவறாய் பேசுவான், கொடுக்கிறதை பற்றி தவறாய் பேசுவான், ஆலயத்துக்கு வருகிறதை பற்றி தவறாய் பேசுவான். அப்படி நீங்கள் பிசாசுக்கு அவன் பேசும் பொழுது இடம் கொடுத்து விடக்கூடாது. இச்சையான எண்ணங்களை கொண்டு வந்து பண ஆசையை கொண்டு வருவான். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. அதை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள், பரிசுத்த வேதாகமத்திலே 1 தீமோத்தேயு 6 வாசிக்கிறோம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது, சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ கொத்தி கொண்டிருக்கிறார்கள். மேலே வாசிக்கிறோம் 6வது வசனம், போதுமெங்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நான் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நான் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமர்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விடுகிறார்கள். அடுத்ததாக சொல்கிறார், 10வது வசனம் எப்படி சொல்கிறார்? பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது, சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவபக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. ஆகவே பண ஆசை நம்ம என்ன செய்யும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே கடைசியிலே தற்கொலை பண்ண வைக்கும். அநேகர் பண ஆசையினாலே கடன் உள்ளே மூழ்கி விடுகிறார்கள். பண ஆசையினாலே தவறாய் பணத்தை சம்பாதிக்க ஆசைப்பட்டு கடைசியிலே சிறைச்சாலையிலே வாழ்க்கையை செலவு பண்ணுகிற ஆட்களை பார்க்கிறோம். எவ்வளவு இருந்தாலும் மனுஷனுக்கு அது போதுமானதாக இல்லை. பிள்ளைகள் இல்லாவிட்டாலும் பணத்தை சம்பாதித்து கொண்டிருக்கிறான், வீட்டின் மேலே வீட்டை கட்டுகிறான், நிலத்துக்கு மேலே நிலத்தை வாங்குகிறான். உலகம் முழுவதையும் மனுஷன் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்மாவை கெடுத்து நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று இயேசு கேட்டார். ஒருவன் எல்லாம் சம்பாதித்தான், அவன் நிலத்தை பயிரிட்டு நலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன் என்ன சொன்னான்? வைக்கிறதுக்கு இடம் இல்லை, இருக்கிற களைஞ்சிட்டு இருக்கிறது இருந்து கொண்டிருக்கிறது, செலவு பண்ண அவனுக்கு போதுமானதுக்கு, அவனுக்கு தேவைக்கு மிஞ்சி அவனுக்கு விளைந்திருக்கிறது, தேவைக்கு மிஞ்சி அவனுடைய களஞ்சியத்தில் இருக்கிறது.
தேவைக்கு மிஞ்சி உன்னுடைய பேங்கில் இருக்கலாம், தேவைக்கு மிஞ்சி உன் சொத்துக்கள் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒருவன் தான் இயேசுவிடத்தில் வந்து நான் பரலோகத்து போக வேண்டும் என்று கேட்டான். நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். இயேசு சொன்னார், நீ உனக்குள்ளதெல்லாவற்றையும் விற்று தரித்திரம் கொடுத்து விட்டு பின்பு நீ என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். ஆகையினாலே பணம் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகாது, பணம் உனக்கு நிம்மதியை தரவே தராது. ஆனால் பணத்தை எவ்வளவு நீ சம்பாதிக்கிறாயோ சம்பாதிக்கிறதை நல்ல காரியங்களுக்காய் செலவு பண்ண வேண்டும், நல்ல விதமாய் சம்பாதிக்க வேண்டும், நல்ல விதமாய் செலவு பண்ண வேண்டும். கையாசி என்ற ஒரு ஊழியக்காரனை பற்றி வேதத்தில் படிக்கிறோம். அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற திராட்சை தோட்டங்களையும் வீடுகளையும் தோட்டங்களையும் வாங்க வேண்டிய காலம் இதுவோ? ஊழியக்காரர்கள் சம்பாதிக்கக்கூடாது, அதிலே நாட்டம் வரக்கூடாது. சம்பாதிக்க வேண்டும், வீடுகள் வாங்க வேண்டும், வாகனங்கள் வாங்க வேண்டும் என்று ஒரு ஊழியக்காரன் ஆசைப்படுவான்றால் அவன் ஆரோக்கியம் போய்விடும், அவனுடைய ஆத்மா அழிந்துவிடும், அவன் நீடித்த வாழ்வை இந்த உலகத்தில் பெற முடியாது, நித்திய வாழ்வையும் பெற முடியாது. அவனுக்கு குஷ்டரோகம் வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே பண ஆசை குறித்து மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம். லஞ்சம் வாங்குகிறவர்கள் அவருடைய வாழ்க்கையிலே சீக்கிரம் அழிந்து போவார்கள், குடும்பம் அழிந்து போகும். அதே போல் ஒருவேளை நீங்கள் திருமணம் பண்ணுகிற இடத்துல உங்களுடைய பிள்ளைகளுக்கு வாங்குறவைகள் கட்டாயப்படுத்தி வாங்குறீங்களா? வரதட்சணை கொடுமையினால் எத்தனை குடும்பங்கள் அழிந்து போகிறது. பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள்? தூக்கு போட்டு சாகிறத பார்க்குறோம், விஷம் குடித்து சாகிறத பார்க்குறோம், நிம்மதி இல்லை, சண்டை. உங்கள் குடும்பத்தில் பிள்ளைகளுடைய நீடித்த வாழ்வு எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டுமா? ஆரோக்கியமாக இருக்க நித்திய வீட்டுக்கு செல்ல வேண்டுமா? வரதட்சணை வாங்கவே கூடாது, பரிதானம் வாங்கவே கூடாது, அநியாயமாய் சம்பாதிக்கவே கூடாது. பணம் பணம் என்று சில ஆட்கள் அலைந்து கொண்டே இருக்கிறார்கள். கிடைக்கிற பணத்தை ஒருவேளை நல்ல விதமாய் சம்பாதித்து நல்ல விதமாய் செலவு பண்ணுங்கள். நல்ல விதமாக சம்பாதிக்கணும், நல்ல விதமாக என்ன செய்ய வேண்டும்? செலவு பண்ண வேண்டும். நல்ல விதமாக என்று சொன்னால் என்ன? உங்களுக்கு இல்லாத மக்களுக்கு சொந்தக்காரர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுங்கள், உதவி செய்யுங்கள், அவங்க பிள்ளைகளுக்காக உதவி செய்யுங்க. உங்களுக்குள்ளது உங்களுக்குன்றே வைத்துக் கொள்ளாதிருங்கள். ஐஸ்வர்யவான் பாருங்கள், வாசற்படியிலே ஒருவன் படுத்து கிடக்கிறான். லாசரு மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளினாலே தன்னை நிரப்ப ஆசையாக இருந்தான். நீங்கள் ஒரு நாள் செலவு பண்ணுகிற பணம் அந்த பணத்தை காசை ஒரு குடும்பம் அவர்கள் ஒரு மாதத்துக்கு போதுமான பணமாக இருக்கும். அந்த ஒரு நாளில் நீங்கள் நம்ம பல செலவு பண்ணுற பணம் நீங்கள் செலவு பண்ணுற பணம் சிலருக்கு பல குடும்பங்கள் நடத்தி விடலாம். அப்படிப்பட்ட ஆடம்பரமான விதத்தில் அனாவசியமாய் பணங்களை செலவு பண்ணி ஆடம்பரமாய் ஜீவிக்கிற மக்கள் இருக்கிறார்கள் பாருங்கள். அவர்களை பற்றி தான் சொல்லியிருக்கிறது. ஐஸ்வர்யவான் அவன் மரித்தான், வயதாகி மரித்தான் என்று சொல்லவில்லை. அப்படி என்ன அர்த்தம் என்ன? அவன் சீக்கிரம் மரித்திருப்பான், ஆரோக்கியம் கெட்டுப்போய் மரித்திருப்பான், குடித்து வெறித்து மரித்திருப்பான். மரித்து எங்கே போனான்? நித்தியமான நரகத்துக்கு தான் போனான். போகிறது நரகம் என்று அவனுக்கு தெரியாது, போகிறது வரை அவனுக்கு தெரியாது, போனதுக்கு பிறகு தான் தெரியும், ஐயோ நரகத்துக்கு வந்து விட்டேனே என்று சொல்லி அவன் அங்கே விசனப்படுகிறான். அங்கே விசனப்பட்டு என்ன சொன்னான்? இந்த அக்னி ஜுவாலையிலே வேதனைப்படுகிறேனே என்று சொன்னான். அக்னி ஜுவாலையில் அவன் வேதனைப்பட்டான். ஒரு துளி தண்ணீர் என் நாவை குளிர பண்ணும்படி லாசருவை அனுப்ப வேண்டும் என்று சொல்லி கேட்டான். ஒரு துளி தண்ணீர் கூட கிடைக்கவில்லை. இந்த உலகத்தில் நீ தண்ணீர் கொடுத்தால் உனக்கு பரலோகத்தில் தண்ணீர் உண்டு. இந்த உலகத்தில் உணவு கொடுத்தால் பரலோகத்தில் கர்த்தருக்கு சம்பூர்ணமாய் உன்னை போஷிப்பார், ஜீவவிருட்சத்தின் கனியை தந்து உன்னை போஷிப்பார். இந்த உலகத்தில் அநேகருக்கு ஆரோக்கியத்தை கொடுத்தால் அநேகருக்கு நீ ஆரோக்கியமாய் வாழ்வாய். இந்த உலகத்தில் அநேகருக்கு சந்தோஷத்தை கொடுத்தால் நித்தியத்தில் நீ சந்தோஷத்தை அனுபவிப்பாய். இந்த உலகத்தில் நீ அநேகருக்கு வேதனையும் கண்ணீரையும் கொடுத்து கொண்டிருப்பாய் என்றால் நித்தியமான நரகத்தில் வேதனையைத்தான் அனுபவிப்பாய். நித்தியமான நரகத்தில் இந்த ஐஸ்வர்யனை ஐஸ்வர்யவானைப் போல நீ வேதனை அனுபவிக்க வேண்டியது வரும் என்பதை மறந்து போகக்கூடாது.
ஆகவே உன் கையில் பணம் இருக்கிறதா, தவறாய் சம்பாதித்தா என்று சொன்னால் சகைவை போல ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். என்ன தீர்மானம்? ஆண்டவரே, நான் யாரிடத்திலேயாவது நான் அநியாயமாய் வாங்கியிருந்தால் நாலத்தனையாய் திரும்ப செலுத்தி விடுகிறேன். அது மாத்திரமல்ல, என் ஆஸ்திகளில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் என்று அவன் ஒரு தீர்மானம் எடுத்தான் பாருங்கள். அப்படி ஒரு தீர்மானத்தை இன்றைக்கு எடுங்க. இன்றைக்கி ஒரு தீர்மானத்தை எடுங்க. தீர்மானத்தை எடுத்து அவிதமாக நீங்கள் செய்து நிறைவேற்றும் பொழுது உங்கள் வீட்டுக்கு ரட்சிப்பு வரும், உங்கள் சரீரத்துக்கு ஆரோக்கியம் வரும், வீட்டை சமாதானம் வரும். கர்த்தர் அவர் இந்த உலகத்தில் அவரை நீடித்து வாழும்படி உதவி செய்வார். அது மாத்திரமல்ல, பரலோக ராஜ்யத்தில் கர்த்தர் உன்னை நித்தியமாய் நீ வாழும்படியான சிலாக்கியத்தை அவர் தந்து உன்னை ஆசீர்வதிக்கப் போகிறார். ஆமேன், அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? பரலோகம் என்று ஒன்று உண்டு, நரகம் என்று ஒன்று உண்டு. நீ ஆண்டவருக்கு விரோதமாய் ஜீவித்த பிசாசுக்கு நீ இடம் கொடுத்து பணாசை உள்ளவனாக, பதவி ஆசை உள்ளவனாக, பொருளாசை உள்ளவனாக நீ பிசாசுக்கு இடம் கொடுக்குறவனாக இருந்தால் உன் வாழ்க்கை நாசமாகிவிடும், அழிந்து போகும். யூதாசை பாருங்கள். யூதாசுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது? அவனுக்கு பணத்தின் மேல் ஆசை வந்தது. அவனுக்கு பணத்தின் மேல் ஆசை வந்ததுனாலே அவன் இயேசு கிறிஸ்துவை 30 வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுத்தான். ஆவிக்குரிய ஒரு நபராய் போல நடித்து கொண்டிருந்தான். அநேகர் நடித்து கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவனைப் போல நடித்து கொண்டிருப்பார்கள், விசுவாசியைப் போல நடித்து கொண்டிருப்பார்கள், ஊழியக்காரனைப் போல நடித்து கொண்டிருப்பார்கள். ஆனால் இந்த பக்கத்திலே இயேசுவோடும் இருப்பார்கள், அந்த பக்கத்தில் இயேசுவுக்கு விரோதியோடும் கூட இருப்பார்கள். வேஷம் போட்டு கொண்டிருக்கிறாயா? ஒரு பச்சோந்தியைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? ரொம்ப காலம் உன்னால் வாழ முடியாது. பிசாசு அவனுக்குள்ளே புகுந்தான் என்று சொல்லியிருக்கிறது. எப்பொழுது புகுந்தானாம் பிசாசு? எப்பொழுது புகுந்தான்? அவனுக்குள்ளே தவறான எண்ணத்தை வைத்து கொண்டு திருட்டுத்தனம் அவனுக்குள்ளே இருந்தது. அவன் திருடனாக இருந்தபடினால் அப்படி சொன்னான் என்று 300 பணத்துக்கு விற்று தரித்தது கொடுக்கலாம் என்று சொன்னானே ஒரு ஸ்திரீ நற்கிரியை செய்தாளே, நலதமெங்கிற தைலத்தை உடைத்து இயேசுவின் பாதத்தில் ஊற்றி நற்கிரியை செய்த பொழுது குறை சொன்னான் பாருங்கள், குற்றம் சொன்னான் பாருங்கள். குறை சொல்ல ஆரம்பித்து விட்டாயென்றால் உனக்குள்ளே பிசாசு நுழைந்து விட்டான் என்று அர்த்தம். குற்றம் சொல்ல ஆரம்பித்து விட்டாயென்றால் உனக்குள்ளே பிசாசு நுழைந்து விட்டான் என்று அர்த்தம். நல்ல காரியங்களை எல்லாவற்றுக்கும் நீ தவறாய் வியாக்கியானம் பண்ணி கொண்டிருப்பாய் என்று சொன்னால் உனக்குள்ளே பிசாசு நுழைந்து விட்டான் என்று சொல்லி அர்த்தம். அப்படி என்று சொன்னால் அடுத்ததாக இன்னும் நீ பிசாசின் ஆழத்துக்குள்ளே போகப் போகிறாய். வேதபாரகர் பரிசேயர் இவருடைய கூட்டத்தில் சேர்ந்து கொண்டான். பிரதான ஆசாரிகள் அவர்களோடு கூட கை கோர்த்தான். சேரக்கூடாத ஆட்களோடு கூட சேரும்படி பிசாசு உன்னை கொண்டு போயிடுவான். ஆண்டவரோடத்தில் இருக்கிறது போல நீ நடித்து கொண்டு நீ வேறே தவறான இடத்துக்கு போய் கொண்டிருப்பாய், தவறான ஆட்களோடு தொடர்பு வைத்திருப்பாய். முடிவு என்ன? சந்தோஷமாக இருந்தது, அவர்கள் நன்றாக புகழ்ந்தார்கள், நன்றாக உன்னை சந்தோஷப்படுத்தினார்கள். கடைசியாக முடிவு என்ன? அந்த யூதாசுடைய முடிவு என்னவாய் மாறிட்டு? அதுதான் உன்னுடைய வாழ்க்கையிலே முடிவாக மாறும். ஆனபடினாலே பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது, சாத்தானுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. சாத்தானுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீ உன் இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகவே உன் வாழ்க்கை அழிந்து போகிறதற்கு, உன் ஆயுச நாட்களை பிசாசு கெடுத்து போடுவதற்காக வஞ்சகமாக சூழ்ச்சியாக அவன் செய்கிறதான காரியங்களை புரிந்து கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? கவனமாக இருக்க வேண்டும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். திருடுகிறன் திருடாமலும் குறைச்சொல்லவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினாலே நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான் நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை
துக்கப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லியிருக்கிறது. சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்றெந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொரு என்ன செய்யுங்கள், மன்னியுங்கள். மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 120 என்று சொன்னேன். ஏன்? இருதயத்தினுடைய பொல்லாத சிந்தனை. கர்த்தருக்கு அவனுடைய இருதயத்தின் தோற்றம் நித்தமும் பொல்லாது என்று கண்டு கர்த்தர் விசனமடைந்தார். கடைசி என்ன நடந்தது? தேவன் உலகத்தை அழித்து போட்டார். 120 வருடங்கள் என்று சொல்வது மனிதனுடைய ஆயுசு நாட்களை குறிப்பது என்று அநேகர் எடுத்துக்கொண்டாலும், இன்னொரு விதத்திலே நான் உங்களுக்கு சொல்கிறேன், அன்றைக்கு தேவன் உலகத்தினுடைய காலத்தையே 120 குறைத்தார். 120 ஆண்டுகளுக்குள்ளே உலகத்தை நான் அழிக்கப் போகிறேன் என்று தீர்மானித்தார். மனுஷனுடைய அக்கிரமத்தினாலே பாவத்தினாலே உலகத்தை தேவன் என்ன செய்கிறார் என்றால் அழிக்கிறார். கொரோனா வந்தது கடவுள் செயல் தெரிகிறதல்லவா? ஆனால் ஏனது கடவுளுடைய செயல்? ஏன் நம்முடைய சபையிலும் கூட கொரோனா வந்ததுக்கு பிறகு கர்த்தர் நல்ல வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், வாதை உன் கூடாரத்தை என்ன செய்யாது, அணுகாது. ஆனால் என்ன செய்ய வேண்டும்? பெருமூச்சு விட்டு அழுகிறவர்கள் நெற்றியிலே கர்த்தர் முத்திரை போடுவேன் என்று சொன்னார். அப்படி ஒரு கூட்ட ஜனங்கள் இணைப்பிலே வந்து, இந்த தொலைபேசி இணைப்பிலே வந்து அவர்கள் ஜபத்தில் பங்கு பெறுகிறார்கள். காலையில் 6-5 மணியிலிருந்து 7 மணி வரையிலும் ஜபத்தில் இருக்கிற மக்கள் இருக்கிறார்கள். தினந்தோறும் காலையில் 10:30 to 12:30 வரையிலையும் ஜபம் பண்ணுகிறார்கள். அதே ஆட்கள் வர்றாங்க, மறுபடியும் வர்றாங்க. மாலையிலே போதகர்கள் 5:00 to 6:00 வரை என்னோடு இணைந்து ஜெபிக்கிறார்கள். டீம் லீடர்ஸ், அதாவது ஆண்கள் ஐக்கியத்தின் சார்பில் வந்து ஒரு கூட்டம் ஜெபிக்கிறார்கள். பெண்கள் காலையில் 11:00 to 12:00 வரையிலும் ஜெபிக்கிறார்கள். இது இணைப்பிலே வந்து ஜெபிக்கிறார்கள். வெள்ளிக்கிழமை தோறும் 7:00 to 10:00 வரையிலையும் கூடி பிராந்தியமாக பலரும் கூடி ஜெபிக்கிறார்கள் இந்த இணைப்பிலே வந்து. ஆனால் சிலருக்கு ஜெபிப்பதற்கு நேரமில்லை என்று சொல்கிறார்கள். ஜெபிப்பதற்கு நேரமில்லை, இணைப்பிலே வருவதற்கு நேரமில்லை. அது நிமித்தமாய் பலர் இந்த கொரோனாவினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பலர் பலவிதமான பாதிப்புகளை, ஆரோக்கிய கேடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். சமாதானத்தை இழந்திருக்கிறார்கள், சந்தோஷத்தை இழந்திருக்கிறார்கள். அநேகர் ஆத்மாவையே இழந்து கொண்டிருக்கிறீர்கள். அதனபடினாலே என்ன செய்யணும்? இந்த உலகத்தை கர்த்தர் அழிக்கப் போகிறார். இதெல்லாம் ஒரு வார்னிங், ஒரு எச்சரிப்பு கற்று கொடுத்துட்ருக்கிறார். இப்போ உலகம் அழியாது, ஆனால் ஒரு நாள் அழியும். கற்று உலகத்தை அழிக்கும் முன்பாக, உலகத்தை அப்படி உலகத்தோடு கூட நீங்கள் அழிந்து போகாமல் இருக்க வேண்டும் என்றார். என்ன செய்யுங்கள்? அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் என்ன செய்யுமா? பற்றி எறியும். அவரை முத்தம் செய்கிறவர்கள், அண்டிக்கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். சங்கீதத்தின் புஸ்தகத்திலே 2 அதிகாரத்தில் பார்க்கிறோம், 12 வசனத்தில் படித்து பாருங்கள். ஃப்ரம் 11 to 12, 2 சங்கீதம், 2:11-12. பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக்கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள் என்று சொல்லியிருக்கிறது. ஆகவே அவரை அண்டிக் கொள்ளணும், அவரை முத்தம் செய்யணும், அவரை பாவத்தில் கடந்து வாங்க. மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஆனால் மார்த்தாளோ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி ஜபத்தை விட்டுவிட்டாள். ஆண்டவரை விட்டுவிட்டாள், ஆலயத்தை விட்டுவிட்டாள், ஜப இணைப்பை மறந்தாள். அருமையானவர்களே, 120 வருஷத்தை கத்தர் என்ன செய்துவிட்டார்? ஃபிக்ஸ் பண்ணிவிட்டார். அதை கர்த்தர் 120 என்று சொல்லி ஆண்டவர் டிக்ளேர் பண்ணிட்டார். மனசில் தீர்மானித்தார், அதை சொன்னார். 120 நோவா பிரசங்கம் பண்ணினானா? 120 அந்த அழிவை குறித்து பிரசங்கம் பண்ணி எச்சரித்தும் ஜனங்கள் கேட்கவில்லை, ஜனங்கள் மனம் திரும்பவில்லை. என்ன சொன்னாலும் மக்கள் திரும்ப மாட்டாங்க, ஜெபம் பண்ண வாங்க வரமாட்டாங்க,
ஆலயத்துக்கு வாங்க வரமாட்டாங்க, மனம் திரும்புங்க திரும்ப மாட்டாங்க, ரட்சிக்கப்படுங்க ரட்சிக்கப்பட மாட்டாங்க, வேதத்தை படிங்க படிக்க மாட்டாங்க. ஒன்று வேண்டாம், கொரோனா இந்த COVID-19 சம்பந்தமாக அரசாங்கம் சில விதிமுறைகளை சொல்கிறாங்க. நீங்கள் உங்களை காத்துக்கொள்ள வேண்டுமென இப்படி இப்படியெல்லாம் நடந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மாஸ்க் போடணும், சோசியல் டிஸ்டன்சிங், இதெல்லாம் நீங்கள் கை கொள்ளணும், கைகளை அடிக்கடி கழுவ வேண்டும், இப்படி நிறைய சொல்லியிருக்கிறாங்க. பைபிளை கை கொள்ளாட்டால் கூட இப்படிப்பட்ட காரியங்களையாவது கை கொள்ளலாமே, செய்ய மாட்டாங்க. இப்போ தான் எல்லாருக்கும் ரொம்ப பிஸியாக கல்யாணம் நடத்துகிறாங்க. இப்போ தான் எல்லாருக்கும் என்னென்னா கொரோனாவில் நம்ம செத்து போயிட்டால் பிள்ளைகளுக்கு கல்யாணம் நின்று பண்ணால் என்ன பண்ணுறது அப்படின்னு பயந்துக்கிட்டு பெற்றோர்கள் சீக்கிரமாக மாப்பிள்ளை பொண்ணை தேடி இப்போவே என்கேஜ்மெண்ட், இப்போவே கல்யாணம். ஏன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இப்போ இருக்கிற வேகம் கொஞ்சம் குறையட்டுமே. பாருங்க, சோதோம் காலத்திலையும் சோதோம் கோமோரா காலத்திலையும் அப்படி தான் இருந்தார்கள் மக்கள். புசித்தார்கள், குடித்தார்கள், கட்டினார்கள், கொண்டார்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது, நாட்டினார்கள். இதெல்லாம் தான் சாங்கபொங்கமாய் ஜீவித்தார்கள், அஜாக்கிரதையாய் ஜீவித்தார்கள். ஆகவே சோதோம் கோமோரா என்ன செய்தது? அழிந்து போயிற்று. ஆண்டவர் உங்களை நம்முடைய இந்த உலகத்தையும் வாழ்கிற இந்த தேசத்தையும் நீண்ட கால வாழ்வு, நிரந்தரமான வாழ்வு, ஆரோக்கியமான வாழ்வு வர வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவரை விசனப்படுத்தவே விசனப்படுத்தக்கூடாது. ஆகினால் தான் இங்கே யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் 23 நாம் என்ன படிக்கிறோம்? யாத்திராகம புஸ்தகம் 23 வாசித்து பாருங்கள். நீ அவர்களுடைய தேவர்களை பணிந்து கொள்ளாமலும் சேவியாமலும் அவர்கள் செய்கையின்படி செய்யாமலும் அவர்களை நிர்மூலம் பண்ணி அவருடைய சிலைகளை உடைத்து போடுவாயாக. தெய்வமல்லாதவைகளை தெய்வமென்று வணங்குகிறார்களே அந்த காரியங்களை எல்லாம் நீ என்ன செய்யணும்? அழித்து போட வேண்டும். விக்கிரக ஆராதனையோடு சம்பந்தப்பட்ட காரியங்களை நீ அகற்ற வேண்டும், அதை குப்பையாக்க வேண்டும். அசுத்தங்களை நீ வீசி எறிய வேண்டும், சி என்று வெறுத்து எறிய வேண்டும். அது விக்கிரக ஆராதனையோடு சம்பந்தப்பட்ட எந்த காரியமாக இருந்தாலும் சரி, எமோரிக்குரிய காரியங்கள், ஏத்தியருக்குரிய காரியங்கள், பெருசியருக்குரிய காரியங்கள், கானானியருக்குரிய காரியங்கள், கலாச்சாரங்கள், சீரழிவான காரியங்கள், அசுத்தங்கள், எல்லாவற்றை என்ன செய்ய வேண்டும்? தூக்கி எறிய வேண்டும், வீச வேண்டும், உடைத்து போடுவாயாக. 25 என்ன சொல்கிறது? உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள், அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், அவர் வியாதியை உன்னிலிருந்து என்ன செய்வார்? விளக்குவேன், கற்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை, உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார். கர்த்தரை சேவிக்கணும், ஆண்டவரை சேவிக்கணும். அந்நிய காரியங்களெல்லாம் மகற்றி விட்டு ஆண்டவரை சேவிக்கணும்னு சொன்னால் என்ன? ஜபம் பண்ணணும், வேத வாசிக்கணும், ஆலயத்துக்கு அடுத்த காரியங்களே என்னென்ன கர்த்தருக்கெல்லாம் செய்யணும் அதெல்லாம் செய்யணும். வாலண்டியராக வேலை செய்யணும், கர்த்தருக்கு தொண்டு செய்யணும், ஊழியம் செய்யணும், ஆத்மாதாயம் செய்யணும். அதுதான் கர்த்தரை சேவிக்கிறது, கர்த்தர் காணிக்க கொடுக்கணும். அப்படிலாம் கர்த்தருக்கு நீ சேவை செய்தால் கர்த்தர் என்ன செய்வார்? உன்னை உன்னுடைய வாழ்க்கையில் அவர் செய்கிற காரியத்தை கர்த்தர் சொல்கிறார் பாருங்கள், உன் அப்பத்தையும் தண்ணீரையும் அவர் ஆசீர்வதிப்பார். வியாதி உன்னிலிருந்து கர்த்தர் என்ன செய்வேன்னு சொல்கிறார், விளக்குவே என்று சொல்கிறார். கொரோனா வராது, எந்த வியாதியும் வராமல் கூட கர்த்தர் காத்துக்கொள்வார். தேவன் அவர் ஆரோக்கியம் தருவார். கற்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்திலே இருப்பதில்லை, தேசத்திலே இருப்பதில்லை. தேசம் முழுவதும் கர்த்தரை சேவித்தால், தேசம் முழுவதும் ஆலயங்கள் நிரம்பணும், தேசம் முழுவதும் ஆலயங்கள் கட்டப்படணும், சபை ஆராதனைகள் நடக்கணும், தேசம் முழுவதும் சுவிசேஷ கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டும், தேசம் முழுவதும் ஜபக்குழுக்கள் நடக்கணும், சேலம் முழுவதும் ஜபக்குழுக்கள் நடக்கணும், எல்லா வீடுகளையும் ஜபங்கள் நடக்கணும். நடக்கும் என்றால் கர்த்தர் தேசத்திலே ஆசீர்வதிப்பார். சேலத்தை விட்டு கர்த்தர் வியாதியை விலக்குவார். விசுவாசிகள், நம்ம சபையில் இருக்கிற இந்த சபையில் இருக்கிற விசுவாசிகள் கூட எல்லாரும் சேர்ந்து ஜபம் பண்ணாலே போதும், கர்த்தரை செய்வார். கடந்த நாட்களில் மழை இல்லாத காலங்களில் ஜபித்த பொழுது மழை பெய்யவில்லையா? பெய்ததல்லவா? இப்போது விசுவாசிகள் நம்ம ஜபத்தில் தரித்திருக்கவில்லை. நினைப்புக்கு வர்றீங்க, ஆனால் தரித்திருக்கிறது இல்லையே. தரித்திருந்து ஜபம் பண்ணுங்க, கர்த்தர் நிச்சயமாய் தேசத்தை என்ன செய்வார்?
ரட்சிப்பார். அது மாத்திரமல்ல, உன் ஆயுசு நாட்களை நான் பூரணப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆயுசு நாட்களை கர்த்தர் பூரணப்படுத்த வேண்டும் என்றால் ஆண்டவரை என்ன செய்யணும்? சேவிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, கர்த்தரை சேவிக்க வேண்டும் என்றால் இன்னொரு வசனத்தை கூட வாசித்து நம்ம சீக்கிரமாக முடிக்க போகிறோம். யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் 20 வாசித்து பாருங்கள். த புக் ஆஃப் எக்ஸடஸ், யாத்திராகமத்தின் புத்தகத்தில் 20 வாசிக்கிற சமயத்தில், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்குற தேசத்தில் உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்லியிருக்கிறார். இப்போ நாட்கள் நீடித்திருக்கணுமா? தகப்பனையும் தாயை என்ன செய்யணும்? கனம் பண்ண வேண்டும். தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவது என்று சொன்னால் என்ன? எப்படி? யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் 21:15 வாசிக்கிறேன். 17 வசனத்தையும் 17 வசனத்தையும் வாசிக்கிறேன். தன் தகப்பனையாவது தன் தாயாவது அடிக்கிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட கடவன். தகப்பனையின் தாயும் அடிக்கிறவன் இருக்கிற பாருங்க, சீக்கிரம் அவனுக்கு அழிவு வரும். தகப்பனையின் தாயும் அடிக்கக்கூடாது. சில பிள்ளைங்க தகப்பனையின் தாயும் அடிக்கிறாங்க. அப்படிப்பட்ட பிள்ளைகளை பாருங்க. அப்சலோம் சீக்கிரம் செத்து போயிட்டான். ஏன் தகப்பனுக்கு விரோதமாக எழும்பினான்? என் தகப்பனுக்கு விரோதமாக, தாய்க்கு விரோதமாக எழும்பாதே. அவங்க அவ அடிக்கிறவன், தகப்பனை தாய் அடிக்கிற பிள்ளைங்க இருக்கிறாங்க. பொட்ட பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, ஆம்பளை பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, தகப்பனுக்கு விரோதமாக கையை நீட்டாத, எதிர்த்து பேசாத. பேசினா கர்த்தர் சீக்கிரமாக அப்சலமை போல் அழித்து போடுவார். 17 என்ன சொல்கிறது? தன் தகப்பனையாவது தன் தாயாவது சபிக்கிறவன் நிச்சயமாய் அவன் கொலை செய்யப்பட கடவன். சில சபிக்கிறது, நீ நாசமாக போவேன் அப்படின்னு சொல்லி தாயும் தகப்பனையும் சபிக்கிறவர் இருக்கிறாங்க. என்ன காரியத்துக்கு நீ சபித்தாலும் சரி, ஒருவேளை அவர்கள் வந்து அநியாயமாய் சில காரியங்களை செய்திருக்கலாம், இருக்கட்டுமே. உங்களுக்கு கொடுக்க வேண்டியது உங்களுக்கு கொடுக்காமல் இருந்திருக்கலாம், கொடுக்க வேண்டிய சொத்தில் உங்களுக்கு பங்கு உங்களுக்கு கிடைக்காமல் இருந்திருக்கலாம். நாசமாக போவே நீங்கள் சொல்லக்கூடாது, சபிக்கக்கூடாது, நீ நல்லா இருக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது. அவர்கள் மனம் திரும்பி உங்களுக்கு கொடுப்பார்கள். நீ முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணால் போதும். அது இல்லைனாலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பதற்கு ஒரு வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். தகப்பன் தாயும் என்ன வந்தாலும் நீ சபிக்கவே கூடாது. அதே போல் நீங்கள் மத்தேயு சுவிசேஷத்தில் 5:4 வாசித்து பாருங்கள். த புக் ஆஃப் மேத்யூ சாப்டர் 15, மத்தேயு சுவிசேஷம் 15:4. உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்றும், தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் தேவன் கற்பித்திருக்கிறாரே. இப்போ நிந்திக்கிறது, நிந்திப்பதுன்னு சொன்னால் என்ன? தாறுமாறாக பேசுகிறது, நீ வா போ. சில பெற்றோரை பிள்ளைங்க திட்டுவாங்க அப்படி. அந்த மாதிரி நீ சிலர் பயங்கரமாக அவங்கள கேவலமாக பேசுவது, திட்டுவது, கோபத்தில் பேசுவது, எதையோ வார்த்தைகளை சொல்லி தூஷணமாய் பேசுவது. அப்படிலாம் தூஷணமாக பேசக்கூடாது. அப்படி பேசுகிறவர்களை பற்றி இயேசு சொன்னார், என்ன? நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்று தேவன் கற்பித்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் கொல்லப்படணும், அவளை கல்லறிந்து கொல்ல வேண்டும். ஆகவே அருமை அவர்களே, எங்களை நானும் என்ன செய்யக்கூடாது? பெற்றோரை ஒரு நாளும் நிந்திக்கவே கூடாது. பெற்றோரை என்று சொன்னால் வயதான ஆட்களையும் இதெல்லாம் குறிக்கும். பாஸ்டர்ஸுக்கும் இதெல்லாம் பொருந்தும். பாஸ்டர்ஸும் அதே ஸ்தானத்தில், அதை விட கனமாக அதே ஸ்தானத்தில் என்ன செய்யணும்? நிந்திக்கக்கூடாது. அது மட்டுமல்ல, 5 சொல்கிற, நீங்களோ எவனாகிலும் தகப்பனையாவது தாயாவது நோக்கி உனக்கு நான் செய்யத்தக்க உதவி எது உண்டோ அதை காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லி தன் தகப்பனையாவது தன் தாயாவது கனம் பண்ணாமற் போனாலும் அவனுடைய கடமை தீர்ந்தது என்று போதித்து அப்படின்னு வாசிக்கிறோமே. அர்த்தம் என்ன? அதாவது சரீர தேவைகளை சந்திக்கணும், சரீர தேவைகளை சந்திக்கணும். கஷ்டப்படும்போது அவங்கள கூட்டிகிட்டு ஆஸ்பத்திரிக்கு போனோம், அவங்கள சின்ன குழந்தையில் உங்களை தூக்கி சுமந்தாங்களே, அதை யோசித்து பார்க்கணும். யோசித்து பார்த்து பெற்றோரை கனப்படுத்தணும், மரியாதை கொடுக்கணும். அவங்களுக்கு என்ன செய்யணும்? அவர்களுக்கு உதவிகளை, சரீர தேவைகளை சந்திக்கணும், பண உதவி செய்யணும். எல்லாத்தையும் விற்று உங்களுக்காக செலவு பண்ணாங்க, நீங்கள் நல்ல வசதியாக இருப்பீங்க. ஆனால் அந்த பெற்றோர் வயதாகும் பொழுது
சாப்பாட்டு கஷ்டப்படக்கூடாது. அவர்களுக்கு எந்த தேவையாக இருந்தால் அந்த தேவைகளை சந்திப்பதை பொறுப்புள்ளவளாக இருந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது கர்த்தர் உனக்கு என்ன செய்வார்? நீடித்த ஆயுளை பெருக பண்ணுவார். லேவியராகம் 20:11 சொல்லி இருக்கிறது, தகப்பனுடைய மனைவியை நிர்வாணமாக்குதல் அது கொலை பண்ணப்படுவதற்கு ஏதுவானது. அப்படிப்பட்டவங்களை கொலை பண்ணணுமா? அவளை உயிரோடு வைக்கக்கூடாது. அப்படியே துரோகம் பண்ணக்கூடாது, தகப்பனுக்கு துரோகம் பண்ணக்கூடாது. அது மட்டுமல்ல, லேவியராகம் 18:7 சொல்லியிருக்கிறது, தகப்பனுடைய நிர்வாணத்தை என்ன செய்யக்கூடாது? அவர்கள் பார்க்கக்கூடாது. அப்படி என்றால் தகப்பனுடைய குறைகளை வெளிப்படுத்தக்கூடாது. தகப்பனை பற்றியுள்ள காரியங்களை, தவறு இருக்கலாம், அவங்களுடைய தவறான காரியங்களை வெளியிலே போய் சொல்லக்கூடாது. தகப்பனுடைய காரியத்தை மனைவிட்ட கூட சொல்லி கிண்டல் பண்ணி கேள்வி பண்ணி அவங்கள தீமையாய் மன வருத்தம் அடைய செய்யக்கூடாது. என்ன செய்யுங்கள்? தகப்பனுடைய குறையை, தாயுடைய குறையை நீங்கள் வெளியே சொல்லக்கூடாது. அதை மறைத்து வைத்து ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, எங்கள் அப்பாட்ட அம்மாட்ட அந்த குறை இருக்கப்பா. கேவலமாக அவங்கள்ட்ட வெளியே போய் பேசாதுங்க. லேவியராகம் 19:32 வாசிக்கும்போது அவளுக்கு முன்பதாக எழுந்து நிற்க வேண்டும், அப்படி மரியாதை கொடுக்கணும் என்று சொல்லியிருக்கிறது. முதியோர்கள் முன்பதாக எழும்பி நிற்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் ஆயுசு நாட்கள் என்ன செய்வாராம்? பெருக பண்ணுவாராம். வாசிக்கலாமா? லேவியராகமத்தின் புஸ்தகத்திலே 19 லேவியராகமத்தின் புஸ்தகத்தில் 19 வாசிக்கிறோம். நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயதுள்ள உள்ளவன் முகத்தை கனம் பண்ணி உன் தேவனுக்கு பயப்படுவாயாக, நான் கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி செய்தால் ஆண்டவர் என்ன செய்வாராம்? உன்னை அவர் ஆசீர்வதிப்பார், நீடித்திருக்க பண்ணுவார். இது மாத்திரமல்ல, நித்தியமான வாழ்வையும் தேவன் உனக்கு தருவதற்கு அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 23 வாசித்து நாம் ஜெபிக்கலாம். சங்கீதம் 23 கடைசி வசனத்தை நான் வாசிக்கிறேன். 23 சங்கீத கடைசி வசனம், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இந்த உலகத்தில் நன்மை மாத்திரம் அநேகருக்கு இருக்கிறதுங்க, அநேக நன்மையை மாத்திரம் அனுபவிக்கிறாங்க, ஆனால் கிருபை இல்லை. நன்மை மாத்திரமல்ல, கிருபையும் உன் வாழ்க்கையை தொடர வேண்டும். நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். நன்மை மாத்திரம் பெற்றவனாய் வாழ்கிறாயா? இனி அது வேண்டாம், கிருபை பெற்றுக்கொள். நன்மையும் கிருபையும் பெற வேண்டும் என்றால் கர்த்தர் உன் மேய்ப்பராக இருக்க வேண்டும். அவர் உன் மேய்ப்பராக இருக்க, நீ அவரை பின்பற்றுகிறவனாக இருக்க வேண்டும். நீ அவரை சேவிக்கிறவனாக இருக்க வேண்டும். அவருடைய கட்டளைகளை, பிரமாணங்களை பின்பற்றுகிறவனாக இருக்க வேண்டியது அவசியம். தாவீதைப் போல கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார் என்று நீ பாட முடியுமா? சொல்ல முடியுமா? அவரை காவலிலும் சாவிலும் பின்பற்றுவேன் சொன்னால் அவனால் பின்பற்ற முடியவில்லை. ஒருவேளை உன்னால் முடியாமல் இருக்க, ஆண்டுடைய கிருபை கேட்க, ஆண்டவரே உடைய கிருபையை தாங்கப்பா, உன்னை நான் பின்பற்றும்படியான கிருபையை தாங்க. காவலிலும் பின்பற்ற வேண்டும், சாவிலுமை பின்பற்ற வேண்டும். என்னை கைது பண்ணாலும் சரி, சிறைச்சாலில் போட்டாலும் சரி, என்னை கொலை பண்ணுவதற்கு முற்பட்டாலும் நான் உண்மை பின்பற்ற வேண்டும். உண்மை மறுதளிக்கக்கூடாது. அப்படிப்பட்ட வைராக்கியம் உனக்குள்ளே இருக்கும் என்றால், வாஞ்சை உனக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால், கர்த்தர் உனக்கு நன்மையும் பெருக பண்ணுவார், கிருபையும் பெருக பண்ணுவார். மாத்திரமல்ல, நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இந்த வாழ்க்கையெல்லாம் முடிந்தது பிறகு இந்த தேவன் சதா காலங்களிலும் உன்னுடைய தேவனாயிருந்து மரண பரியந்தம் உன்னை நடத்துவார். தாவீது அவனுடைய வாழ்க்கையில் என்ன சொல்கிறான் பாருங்கள், முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாக இருப்பார்கள். உங்கள் வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் முதிர் வயதில் கூட, அதாவது கனி கொடுக்குறவங்களாக இருப்போம், மற்றவங்களுக்கு பிரயோஜனமான ஒரு வாழ்க்கையை வாழ்வோம். அநேகருக்கு நம்ம கஷ்டம் கொடுக்குறவங்களாக இருக்க மாட்டோம். கடைசி வர பிரயோஜனமாக இருந்து, ஆரோக்கியமாக இருந்து நாம் இந்த உலகத்தை ஓட்டத்தை ஓடி முடித்து நாம் பரலோகத்துக்கு போய் சேருவோம். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை உங்களுக்கும் எனக்கும் தருவாராக. ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, நன்றியோடு மக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளையும் நீர் எங்களோடு இடைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். நீடித்த வாழ்வு ஆண்டவரே, கிருபை பெற்ற வாழ்வு, நித்திய வாழ்வு, இதை நாங்கள் இந்த உலகத்தில் பெற்று அனுபவிக்க நீர் எங்களோடு பேசின வார்த்தையின்படியாக நாங்கள் வாழ்வதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் செய்யும். இந்த கேட்ட வார்த்தைகளின்படியை ஒவ்வொருவரும் ஜீவிக்கும்படியான கிருபைகளை தந்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆசீர்வதிங்கப்பா.
ஆரோக்கியமாக வாழணும், ஆசீர்வாதமாக வாழணும்ப்பா, கிருபையோடு கூட வாழணும், சந்தோஷமான ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில், அநேகருக்கு பிரயோஜனமான வாழ்க்கை வாழணும். இந்த உலகத்தை அப்படி இவ்வளவு காலம் ஆண்டவரே உலகத்தில் வாழ வேண்டும், அவ்வளவு வாழ்வதற்கு எங்கள் சரீரத்தை கர்த்தாவே நாங்கள் பேணி காக்கும்படி கிருபை செய்யுங்க. எங்கள் மனதை தூய்மையாய் வைத்து கொள்ளும்படி நீர் உதவி செய்யுங்க. உமக்கு பிரியமாய் வாழ நீர் உதவி செய்யுங்க. கோபப்படுத்தாமல் வாழ நீர் உதவி செய்யுங்க. கர்த்தாவே சபையாரையும் விட கரங்களை தருகிறேன், எங்கள் குடும்பங்களையும் விட கரங்களை தருகிறோம். எல்லாரையும் கர்த்தாவே இந்த நாட்களை பாதுகாத்து வர்றதுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீர் பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்பா. இந்த ஜபங்களிலே வந்து பங்கு பெறும்படியாய் கிருபை செய்யும். நாட்கள் அதிகமாக கர்த்தா வீடுகளில் இருக்கும் பொழுது உம்மை தியானிக்கும்படி கிருபை செய்யும், தேடும்படி கிருபை செய்யுங்க. தங்களை கர்த்தாவே சரீரத்தை பாதுகாத்து கொள்ள, தங்கள் ஆத்மாவை பாதுகாத்து கொள்ள கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். உமக்கென்று வாழ்வதற்கு தங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்தவர்களாய் இந்த நாட்கள் ஆண்டவரே எல்லாரும் ஒரு பெரிய மாற்றமுள்ள ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ளணும். இப்படி அபிஷேகம் இறங்கட்டும் அப்பா, நம்முடைய வல்லமை இறங்கட்டும், சபையார் மேலே இறங்கட்டும், இந்த வசனத்தை கேட்ட எல்லாருமேலும் இறங்கி வரும்படி ஆட்சேபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தபடி கர்த்தரபடி செய்ய போகிறதுக்காக உமக்கு நன்றி, விடுவிக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம். நீடித்த வாழ்வும் நித்தியமான வாழ்வையும் எல்லாரும் சுதந்திரத்துக் கொள்ள கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும். வியாதியோடு இருக்கிற, பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் சுகமாக்குவீராக. இயேசுவின் நாமத்தில் இந்த வியாதி தொற்றுகள் யாரையும் பாதிக்கக்கூடாது, காத்துக்கொள்ளுங்க. எல்லாரும் மனந்திரும்படி கிருபை செய்யும், பரலோகத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படி கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியாருடைய ஐக்கியமும் இன்றும் என்றைக்கும் நம் அனைவரோடும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையடி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.